அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டலுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே பஞ்சாப் கிங் அணியினர் எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பஞ்சாப் கிங் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக மொத்தமாக 2 வீரர்களை மட்டுமே அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் மயங்க் அகர்வால் மற்றும் அஷ்ரதீப் சிங் ஆகிய 2 வீரர்களை மட்டுமே அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் அவர்களிடம் மொத்தமாக இந்த நடைபெறவுள்ள ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக 72 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு தொகை ஒன்று காணப்படுகின்றது. இந்த தொகையினை பயன்படுத்தி அவர்கள் மொத்தமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 23 வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த 23 வீரர்களிலே 8 வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களாக அமைந்து கொள்வார்கள் என்பது எமது எண்ணமாக காணப்படுகிறது. இந்த 8 வெளிநாட்டு வீரர்களையும் அவர்கள் எவ்வாறான முறைகளில் வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பஞ்சாப் கிங் அணியானவர்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை இம்முறை விடுத்து ஒரு மிகச்சிறந்த வெளிநாட்டு வீரர்களை கொண்டமைந்த ஒரு குழு ஒன்றினை அவர்கள் அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த 8 வெளிநாட்டு வீரர்களிலே 3 வெளிநாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாகவும், அதே போன்று 2 வீரர்கள் மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களாகவும், 3 வீரர்கள் மிகச்சிறந்த வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களாகவும் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த நடைபெறவுள்ள ஏலத்திலே எவ்வாறான வீரர்களை டார்கெட் பண்ணிக் கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 3 துடுப்பாட்ட வீரர்கள் என நாம் எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த 3 துடுப்பாட்ட வீரர்களிலும் அவர்கள் 3 விதமான முறைகளில் அந்த வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் தொடக்க வீரராக களமிறங்குகின்ற வீரர் என்கின்ற முறைமையில் டேவிட் போனர், ஜோனி பெஸ்ட்ரோ, டெவன் கொன்பே ஆகிய 3 வீரர்களிலிருந்து கட்டாயம் ஒரு வீரனை வாங்கிக் கொள்வார்கள். பெருமளவு டேவிட் போனர் அவர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியினை மேற்கொள்வார்கள். தவறுகின்ற பட்சத்தில் கட்டாயம் இந்த ஜோனி பெஸ்ட்ரோ அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக 8 கோடி வரை அவர்கள் செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் மத்திய வரிசையில் துடுப்படுத்தக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரரை அந்த நடைபெறவுள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். இதன் அடிப்படையில் அவர்களுடைய அணியிலே கடந்த காலங்களில் காணப்பட்ட நிக்கோலஸ் பூரன், எய்டன் மாக்ரம் ஆகிய 2 வீரர்கள் அல்லது ஒரு சில வேளை இலங்கை வீரராக காணப்படுகிற பானுக ராஜபக்சே ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதும் எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஃபினிஷிங் ரோல் செய்யக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரரையும் வாங்கிக் கொள்வார்கள். அதன் அடிப்படையில் மதி பேட் அல்லது சிம்ரன் கெட்மேர் ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நடைபெறவுள்ள ஏலத்திலே 2 மிக முக்கியமான வெளிநாட்டு சகலதுறை வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே துடுப்பாட்டச் செய்யக்கூடிய ஒரு சகலதுறை வீரர் என்கின்ற முறைமையில் சைபுல் வசன், பென் ஸ்ட்ரோக், லயம் லிவிங்ஸ்டன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிநாட்டு வீரருக்கு 5 கோடி என்கின்ற முறைமையில் செலவு செய்து அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பந்து வீச்சு செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரரையும் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இதன் அடிப்படையில் பன்ரு ஹசரங்க, ஜெசன் கோல்டர், சாம் குராம், ஜேம் நீப்சம் ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரரை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. பெருமளவு பைண்டு ஹசரங்க அல்லது ஜெசன் கோல்டர் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கண்டமாக காணப்படுகிறது. அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நடைபெறவுள்ள ஏலத்திலே அவர்கள் மொத்தமாக 3 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்கிக் கொள்வக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அந்த 3 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களாக ககிசோ ரபடா, மிச்சஸ் ராக், ஜொப்ரா ஆர்ச்சர், ஃபைட் கமிஷ் போன்ற மிக முக்கியமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரு வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக ஜோய் ரிச்சர்சன், லூக்கி பெர்குசன், டிம் சவுதி, கிறிஸ் மோரிஸ் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரும், அதற்கு அடுத்தபடியாக துஷ்மந்த் சமீர, கைல் ஜேமிசன், முஸ்டாஃப் ஸ்ரோமான் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரருமாக மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட 3 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்கிக் கொள்வார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த பஞ்சாப் கிங் அணியினர் எவ்வாறான வெளிநாட்டு வீரர்களை வாங்கிக் கொள்வார்கள் என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.